வணக்க மக்கள் சென்னைக்கு நம்ம ஆண்டேட்லாம் கேஃபிஸ் அப்டேன்னு பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே பார்த்து முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எஃபிசோரோடு ஸ்டார்டிங்கில் அன்று பேர் அன்சின்ன பிடிச்ச வச்சிருக்கேன் அன்சினோட சக்தி என்னென்னு பார்த்தா அவனோட கண்ணை முடிக்கிட்டால் அவனை யாராலையுமே பார்க்க முடியாது அவன் உடம்புல இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே அவனால் மறைக்க முடியும் இப்போ அன்சீனை ஒரு சேரில் உட்கார வச்சுருக்கேன் ஆல்சோ அவனோட வயிற்றில் ஒரு காயத்தை ஏற்படுத்தியிருக்கேன் அது மூலயமா தொடர்ந்து ரத்தம் வந்துக்கிட்டே இருக்குது நீ என் கிட்டேருந்து தப்பிக்கக்கூடாதுன்னு உன்னோட உடம்புல நான் ஒரு டிவைஸை வச்சுருக்கேன் நீ எங்கே போனாலும் என்னால் கண்டுபிடிக்க முடியும் ஆல்சோ வயத்தில் இருக்க காயத்தை என்னால் மட்டும்தான் குணப்படுத்த முடியும் அதே மீறி அதை சரியாக்கணும்னு நீ நினச்சேன்னா என்னோடய கதையை நீ முடிக்கணும் நீ இப்போலேருந்து எனக்கு தான் சொந்தம் நான் சொல்கிற எல்லா விஷயத்தையும் நீ கேட்டு நடந்து தான் அவனை முக்கியமாக அந்த யூனியன் கிட்ட நான் அவனை ஒப்படைக்க போகிறதே இல்லை நெக்ஸ்ட் யூனியனில் இருக்க பத்து மெம்பர்ஸும் அவங்களோட டேபிளுக்கு வந்துட்டாங்க ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று முடிஞ்சு ஒன்றாம் தேதி ஸ்டார்ட் ஆன உடனே அப்போ கிளிப்ஸ் அந்த இடத்துக்கு வந்து குவிஸ்டோட ரிசல்ட் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்குது இசுமாண்டியக்கா பார்த்த போது அவளுக்கு அடிபட்டுருச்சு ஹாஸ்பிட்டலில் ஒரு வாரமாக அவள் மயக்கமாக இருந்திருக்கா ஃபர்ஸ்ட்டு மிஷின் ஹியூமமான பேர்னை பிடிக்கணும் அதை செஞ்சு முடிச்சிட்டாங்க அதோட ரிசல்ட்டாக இப்போ லெவல்த்து சீட்டை அவன் ஆட் பண்ணுறான் செகண்ட் மிஷின் ஹூமாவான ஈட்டை பிடிக்கணும் அதை செஞ்சு முடிச்சிட்டாங்க அதோட ரிசல்ட்டாக நெகட்டிவ் அன்பவனோட லொக்கேஷனை இப்போ அவன் ரிவீல் பண்ணுறான் அடுத்த ஒரு வாரத்துக்கு அவன் எங்கே போகிறானோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் அவனை ட்ராக் பண்ணலாம் நம்ம அவனை ட்ராக் பண்ணுற விஷயம் அவனுக்கு தெரியாது மூணாவது மிஷின் ஹியூமமான லேங்குவேஜை பிடிக்கணும் அதை நீங்கள் செஞ்சு முடிச்சிட்டிங்க அதோட ரிசல்ட்டாக உலகத்தில் இருக்க எல்லா லாங்குவேஜையும் நான் ஒரே மாதிரி எல்லாேருக்கும் புரிகிற மாதிரி மாற்றுறேன் இப்போ உலகத்தில் வெறும் ஒரு லாங்குவேஜ் மட்டும்தான் இருக்குது இங்கிலீஷ்னு மாற்றிட்டா உலகத்தில் இருக்க எல்லாேருக்கும் அந்த லாங்குவேஜ் தெரியும் இவ்வளோ நாளாக இந்த விஷயம் இல்லாமல் புதுசாக இப்போ மாறி இருக்குன்னு நெகட்டிவ்ஸ்க்கு மட்டும்தான் இதுக்கப்புறம் ஞாபகம் இருக்கும் உலகத்தில் இருக்க மக்கள் எல்லோரும் ஃபர்ஸ்ட்லேருந்தே இப்படி தான் இருக்குன்னு நினைப்பாங்க இந்த விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஷேன் மொய்க்கு கால் பண்ணுறான் சைனீஸில் சில விஷயங்கள் பேசுகிறான் அவளுக்கு எதுவுமே சுத்தமாக புரியல ஸோ அப்பாக் கிளிப்ஸ் சொன்னபடியே உலகத்தில் இருக்க எல்லா லாங்குவேஜையும் ஒன்றா மாற்றிட்டானே இவங்களுக்கு இப்போ புரியுது நாலாவது மிஷின் யுமா வன பாஸ்ட்டை பிடிக்கணும் அதை இவங்க செஞ்சு முடிச்சிட்டாங்க அதோடய ரிசல்ட்டாக ஆர்டிஃபேக்ட் ரிபிள் ஏன் இருக்க லொக்கேஷனை பற்றி இவங்களுக்கு சொல்கிறாங்க அஞ்சாவது மிஷின் யுமா வன ஸ்பாயில் பிடிக்கணும் அதை செஞ்சு முடிச்சிட்டாங்க அதோட ரிசல்ட்டாக நெகட்டிவ் அன்றிப்பேர் இருக்க லொக்கேஷனை இவங்களுக்கு கொடுத்துட்டாங்க இசுமா ரொம்பவே சந்தோஷப்படுறா அன்றிப்பேர் இருக்க இடத்த நம்ம கண்டுபிடிச்சாச்சு இது மூலயமா ஆண்டி நீ ஆசைப்படுற விஷயத்த உன்னால் அடைய முடியும் ஆனால் ஆண்டியோட முகத்தில் சுத்தமாக சந்தோஷமே இல்லை ஆறாவது மிஷின் நெகேட்டரான அன்சீனை பிடிக்கணும் அதில் இவங்க ஃபெயில் ஆயிட்டாங்க ஸோ அதுக்கு பதில் அப்பா கலிப்ஸ் இப்போ இவங்களுக்கு ஒரு பெனால்ட்டி கொடுக்க போகிறான் அன்சீனை பிடிக்க யூனியனுக்காக ஒர்க் பண்ணுற மெம்பர்ஸை அனுப்புனாங்க ஆனால் யாருமே திரும்பி வரல அனுப்புன மெம்பர்ஸ் எல்லாருமே இறந்துட்டாங்க வருஷம் உங்கள் உடம்புல இருக்க ரத்தம் எல்லாமே போயிடுச்சு கண்டிப்பாக இது அன்று பேரோட வேலையாக தான் இருக்கணும் அவன் தான் இப்போ அன்சீனை பிடிச்சி வச்சுருக்கான் நான் கொடுத்த எல்லா மிஷினையும் நீங்கள் செஞ்சு முடிக்காமல் இருந்த காரணத்துக்காக உங்களோட பெனால்ட்டியாக நான் யூமா கேலக்ஸியை இப்போ ரிலீஸ் பண்ண போகிறேன்னு அவனோட வாய்க்குள்ள வந்து ஒட்டுமொத்த கேலக்ஸியுமே இப்போ ரிலீஸ் பண்ணுறான் கேலக்ஸி வெளில வந்தது எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க ஏன்னா இவன் சைஸில் ரொம்ப பெருசாக இருக்கும் அதே நேரத்தில் பாக்கிறதுக்கு ரொம்பவே வித்தியாசமாக இருக்கான்னு நெக்ஸ்ட்டு பாய்ப்புலாம் டப்புன்னு அந்த இடத்த விட்டு வெளில கிளம்பிடுச்சு அடுத்து லீடரான ஜூஸ் மூவ கூப்பிட்றாங்க இங்க எல்லாரையும் உடனடியாக நீ வெளில கொண்டு போன சொல்ல ஓகே அவனோட சக்தியை யூஸ் பண்ணி எல்லாருமே இப்போ அவன் வெளில டிரான்ஸ்போர்ட் பண்ணுறான் மூவோட சக்தியை யூஸ் பண்றதுனால இவங்களால நினைச்ச நேரத்துக்கு எங்கே வேணால் வர முடியுது இவன் ஒரு ஆர்டிபேக்டா ஹியூமானு இப்போதைக்கு நம்மளுக்கு தெரியல ஜூஸ் நீ கேட்ட இடத்துக்கு நான் உன்னை கொண்டு வந்துட்டேன் இப்போ உன்னோட ஜஸ்டிஸை பார்க்க நான் ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு மூவ் கிளம்புறான் ஜூஸ் சொல்றாங்க அப்பாக்கலிப்ஸோட பெனால்ட்டி கடைசியில் எல்லாமே இந்த உலகத்துக்கு கேடை மட்டும்தான் கொண்டு வரும் அப்பாக்கலிப்ஸ் கிட்ட இருந்து வர யுமாக்கு எப்பயுமே ஒரு ரூல் இருக்கு அந்த ரூல்னால நம்மளுக்கு எக்கச்சக்கமான கெட்டது தான் ஏற்படும் இப்போ கேலக்ஸியான யூமா வானதுக்கு போனது அவன்கிட்ட இருக்க பவர் எல்லாத்தையுமே ஸ்ப்ரெட் பண்ணி ஒட்டு மொத்தம் கேலக்சியா உருமாறுறான் அவன் கேலக்சியா உருமாறுற விஷயத்த இவங்களால் பூமியிலேருந்து பார்க்க முடியுது ஆல்சோ அந்த வியூ பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகா இருக்கு இப்போ நிக்கோ கேலக்சியை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்காக உடனடியாக அவரோட டீம் கிட்ட பேசுகிறாரு அவரோட டீமில் இருக்க எல்லாருமே நார்மலான மனுஷங்க நெகேட்டர்ஸுக்கு மட்டும்தான் இப்போ கேலக்ஸி உருவாக இருக்க விஷயம் தெரியும் ஆனால் அவங்க டீமில் இருக்கவங்களுக்கு அப்படி கிடையாது ஆரம்பத்துலேருந்து கேலக்ஸின்னு ஒன்று இருக்குது அதை பற்றி அவங்க ரிசர்ச் பண்ணி எல்லா இன்ஃபர்மேஷனையும் அவங்க கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க நிக்கோ கேட்ட உடனே அவங்களோட நாலேஜ் எல்லாத்தையும் பாஸ் பண்ணுறாங்க நிக்கோவோட தலையில் ஒரு அதே மாதிரி அவங்களோட தலையிலேயும் ஒரு மிஷின் இருக்குது இதை யூஸ் பண்ணுறது மூலிமா அவங்களோட நாலேஜ் அண்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே நிக்கோக்கு ஸ்ட்ரெயிட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுது கேலக்சின்னா என்னென்ன நிற்கோ மற்றவங்களுக்கு சொல்கிறாரு பூமி மாதிரி இன்னும் பல செலஸ்டியல் பாடிஸ் இருக்குது அது எல்லாத்தையுமே உள்ளடக்கியதை தான் நம்ம கேலக்சின்னு கூப்பிட்றோம் கேலக்சியில் இருக்க பிளானட்டை பற்றி நிறைய கல்ச்சர் அண்ட் ரிலீஜனில் குறிப்பிடப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தா பூமியில் எப்படி உயிரினமான நம்ம இருக்கிறோமோ அதே மாதிரி கேலக்ஸியில் இன்னும் பல உயிரினம் இருக்குது அதோடய பேர் ஏலியன்னு கூட சொல்கிறாங்க ஆல்சோ இன்னொரு ஆச்சரியம் தரக்கூடிய விஷயம் கூட இப்போ நடக்கப்போகுது அப்படிப்பட்ட ஒரு ஏலியன் பூமிக்கு வந்துடுச்சுன்னு சொன்ன அடுத்த செகண்டே பார்த்தா இவங்களோட தலைமலை எக்கச்சக்கமான ஸ்பேஷிப் இருக்கு இருக்குது இவங்க நம்மளுக்கு எதிரியான ஆண்டி கேட்க நிக்கோ சொல்கிறாரு ஏதோ ஒரு கிரகத்தில் இவங்க கண்டிப்பாக இருந்திருக்கணும் இவங்களோட கிரகத்தில் நிலமை ரொம்பவே மோசமாக மாறி அதை அழிஞ்சனால இதுக்கு மேலே இவங்களால அங்கே உயிர் வாழ முடியாமல் இருந்திருக்கணும் ஸோ அதுக்காக தான் பூமிக்கு இவங்க வந்திருக்காங்க இப்போ பூமியை இவங்க டேக் ஓவர் பண்ணி இவங்களோட வீடாக மாற்ற பார்க்கறாங்க பல வருஷமா இதே கதையில நிறைய படம் வந்திருக்கு ஸோ கண்டிப்பாக அதே கதையை தான் இவங்களும் சொல்லணும் கேலக்சின்னு ஒன்று நம்மளுக்கு மட்டும்தான் இப்போ உருவாகி இருக்கு ஆனால் மற்றவங்களுக்கு அப்படி கிடையாது ஆரம்பத்துலேருந்து எல்லாமே இருக்குதா அவங்களுக்கு அந்த ஸ்பேஸ் புக்குள்ளேருந்து ஒரு ஏலியன் வெளியில் வருது நம்ம நிற்கோ என்ன கதையை சொன்னாரோ அதே கதையை தான் இந்த ஏலியனும் சொல்லுது நானும் என்னோட கிரகத்தை சேர்ந்தவங்களும் இதுக்கப்புறம் தான் வாழ போறோம் நீங்கள் எல்லாேருமே சும்மா இருந்தால் போனா போட்டுன்னு உங்களை விட்டு வேலைக்காக வச்சுப்போம் உங்களோட முடிவு என்ன எங்களுக்கு வேலைக்காரவங்களா இருக்க போறீங்களா இல்லைன்னா உங்களோட கதையை நாங்கள் முடிக்கவான்னு கேட்க ரெண்டுமே கிடையாது வந்த வழியிலேயே இந்த இடத்த விட்டு கிளம்பிடுன்னு ஜூஸ் சொல்கிறாங்க உடனே அந்த ஏலியன் அவனோட சக்தியை யூஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க எல்லாத்தையுமே படார்னு வெடிக்க வைக்கிறான் அந்த லேசர் பட்டை இடம் படார்னு வெடித்து செது அவ்வளோ பெரிய ஒரு எக்ஸ்ப்ளோஷனே உருவாக்குது நாங்கள் இங்கே வரத்துக்கு முன்னாடியே பூமியை பற்றி எல்லா விஷயத்தையும் டோட்டலாக ரிசர்ச் பண்ணிவிட்டோம் உங்களோட சிவிலைசேஷன் ரொம்பவே மோசமாக இருக்குது அதே நேரத்தில் ஸ்பேஸ் கூட உங்களுக்கு எந்த விதமான கனெக்ஷனும் இல்லை ஸோ இந்த கேலக்சியில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியாமல் இருக்குது உங்களால் என் கூட சண்டை போட்டு கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது நானும் என்னோடய ஃபேமிலியை சேர்ந்தவங்களும் என்னோடய கிரகத்தை சேர்ந்தவங்களும் உயிர் வாழ்கிறதுக்காக உங்களோட கிரகத்தை சேர்ந்தவங்கள நான் பலி கொடுக்க போகிறேன் போனா போட்டு நான் சொல்றதை கேட்டு நடந்தா உங்களுக்கு உயிர் பிச்சை கொடுப்பேன் இதுதான் உன்னோட நியாயமான ஜூஸ் கேட்க நான் எடுக்கிற முடிவு தான் கரெக்டு அதில் தப்பே கிடையாதுன்னு ஏலியன் சொல்லுது அப்படியா மிஸ்டர் ஏலியன் உன்னோட ஜஸ்டிஸை நான் மறுக்கிறேன்னு சொன்ன அடுத்த செகண்டே பின்னாடி இருக்க ஸ்பேஷிப் எல்லாம் வெடிக்க ஆரம்பிக்குது ஜூஸ் அவங்களோட நெகட்டிவ் எபிலிட்டியை ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க அவங்க எபிலிட்டியோட பேர் ஜெஸ்டிஸ் அவர் கொண்டு வந்த ஸ்பேஷிப் ஒன்று ஒன்று அதுங்கக்குள்ளே அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டு டோட்டலாக கொஞ்ச நேரத்தில் அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே அவங்க தரமட்டமாக அழிச்சிட்டாங்க ஆண்டியனிசமோ நடக்கிற விஷயத்த நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க ஒரு ஒருத்தரும் அப்பாக்கலிப்ஸ் இந்த உலகத்துக்கு ஒரு புது ரூலை கொண்டு வர போது உலகத்துக்கு அதனால் ஆபத்து மட்டும்தான் ஏற்படுது இந்த தடவை என்னோட சக்தி யூஸ் பண்ணது மூலிமா இந்த ஆபத்தை தடுத்துட்டோம் ஆனால் நிலமை போக போக மோசமாக தான் மாறிக்கிட்டு இருக்கு உலகத்துக்கு வந்திருக்கிறதுல இது மொத்தமாக தொண்ணூற்றி ஒம்போதாவது ரூல் இதுக்கப்புறம் எந்த ரூலும் நம்ம வராமல் பார்த்துக்கணும் அதே மீறி ரூல்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா இந்த உலகத்தை நம்மளால் காப்பாற்றவே முடியாது அப்பா கிளிப்ஸ் தான் முதல் ஆர்டிஃபேக்டாக இந்த பூமிக்கு வந்தால் அவங்க கூட ஒரு ஸ்டோன் டேப்லெட்டும் வந்துச்சு அந்த டேப்லெட்டில் மொத்தமாக நூற்றி ஒரு ஸ்லாட்டு இருக்குது ஒரு ஒரு தவியும் அப்பாக்கலிப்ஸ் ஒரு ரூல இந்த பூமிக்கு கொண்டு வர போது அந்த ஸ்லாட்ல இருக்கா இருக்கு நூத்தி ஒன்னாவது இடத்துல அர்த்தம் முடிவு அழிவு ராக்ன ராக் மட்டும் இந்த உலகத்துக்கு வந்துடுச்சுன்னா கண்டிப்பா இந்த பிளானெட்டை நம்மளால காப்பாத்த முடியாது இந்த பிளானட்டோட முடிவாது இருக்கும் ஆல்சோ ரவுண்ட் டேபிள்ல இப்ப பதினோரு சீட் இருக்கு நம்ம மொத்தமா பத்து பேர் மட்டும் தான் இருக்கு பதினோரு பேர் தான் அப்போ வந்து அடுத்த நம்மளுக்கு நம்மளுக்கு இன்னும் மூணு மாதம் டைம் இருக்குது அந்த டைமுக்குள்ளே லெவல்த்து சீட்டை மட்டும் நம்ம ஃபில் பண்ணாமல் விட்டுவிட்டா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு பெனால்ட்டி வந்துடும் நெக்ஸ்ட்டு ஏலியனோட லீடர் ஒன்று உயிரோடு தான் இருக்கான் ஜூஸோட பவரை தாண்டி கூட அவன் தாக்கு பிடிச்சிருக்கான் பரவாயில்ல நீ பண்ணுறது கரெக்டே நீ நம்புறதுனால தான் என்னோடய பவரை உன்னால் தாக்கு பிடிக்க முடியுது போனால் போட்டோ நான் இப்போ உனக்கு உயிர் பிச்சை கொடுக்குறேன் திருப்பி எக்கணத்து கொண்டு பூமிக்கு வந்துடாத அதே நேரத்தில் இந்த கேலக்ஸிலேருந்து பூமிக்கு யார் வந்தாலும் திருப்பி போக மாட்டாங்கன்னு போய் கேலக்ஸி ஃபுல்லாக சொல்லு இதுக்கு மேலே நம்ம இங்க இருந்தால் நம்மளோட கதையை முடிச்சிருவாங்கன்னு புரிஞ்சதும் மிஸ்டர் இந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டாரு ஆல்சோ யார் மெம்பரா யூனியன்ல சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஆண்டி கரெக்டா கண்டுபிடிச்சிட்டான் அன்றிப்பர் தானே நம்மளோட டீம்ல சேரணும்னு ஆசைப்படுற கவலைப்படாத உனக்காக அவனை நான் கொண்டு வரேன் விக்டர் கிட்ட இருந்த நீங்கள் என்ன காப்பாத்தி உதவி பண்ணீங்க இப்ப நான் உங்களுக்கு உதவி பண்றேன் பேரோட பவர் ரொம்ப ஆபத்தா இருக்கிறனால டிட்டானியாவை கூட அனுப்புகிறாங்க வாழ்க போல நம்ம இசுமாவும் ஹீரோ கூட தான் போகிறேன் இவங்க மூணு பேரும் அன்றை பேருக்காக போகிற அதே நேரத்தில் மற்றவங்க அன்பனை பிடிக்க போகிறாங்க அதோட இந்த எபிசோடு முடிவுக்கு வருது ஓகே மக்கள்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு மீட் பண்ணுறேன் இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க